இடிகரை அரசு பள்ளியில் மியாவாக்கி முறையில் 200 மரக்கன்றுகள் நடும் விழா. சுதந்திர தினத்தன்று இடிகரை பேரூராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் விஜயகுமார் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் கிளர்க் பூபதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல கோவை இடிகரை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் கீதா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கோவிட் 19 தொற்று காலத்தில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றி வரும் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இடிகரை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ராஜா, இடிகரை பேரூராட்சி செயல் அலுவலர் விஜயகுமார், இடிகரை கிராம நிர்வாக அலுவலர் குமரன், மாவட்ட கல்வி அலுவலர் கீதா, சிஆர்ஐ பம்பு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு பிரிவு தலைவர் ராஜா, உணவு பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர் பிரசாந்த் உத்தமன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தியாகராஜன், ஸ்கவுட் மாவட்ட ஆணையாளர் டாக்டர் விஜயராஜ் மற்றும் இடிகரை பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோர்களுக்கு பள்ளியின் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து ரோட்டரி சங்கம் மூலம் பள்ளி வளாகத்தில் ஜப்பானிய மியாவாக்கி காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் 200 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மரக்கன்றுகளை கோவை ரோட்டரி சங்கத்தின் தலைவர் எஸ் சக்திவேல், செயலர் ஜி சக்திவேல், தலைமை ஆசிரியர் சித்ரா, ஆசிரியர்கள் இந்திரா, பரிமலா உள்பட அரசு அதிகாரிகள் நட்டனர். நன்றி.